இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பிளஸ் ஒன் தேர்வு முடிவு மற்றும் பிளஸ் டூ மறுவாய்ப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுதினம் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் பிளஸ் டூ இறுதித் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு கடந்த 27ஆம் தேதி சிறப்பு தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மறுதேர்வில் பங்கேற்ற மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. www.tnresults.nic.in www.dge1.tn.nic.in www.dge2.tn.nic.in என்ற இணையதளம் வாயிலாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் மாணவர்களின் கைபேசிக்கு தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். விடைத்தாள் நகல், மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 304 ரூபாய் உயர்ந்துள்ளது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 40,296 ஆக இருந்தது. இந்நிலையில் இன்று 304 ரூபாய் உயர்ந்து 40,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,075 ரூபாயாக உள்ளது. வெள்ளியை பொறுத்தவரை கிராமிற்கு 1 ரூபாய் 10 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 71,800 ஆக உள்ளது. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பும் போது வாகனம் திடீர் என தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் குண்டல்பேட்டை என்ற இடத்தில் அமைந்துள்ள பாரத் பெட்ரோலியம் பங்கில் விவசாயிகள் இருவர் தங்களுடைய இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப வந்தனர். அப்போது அருகில் இருந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் செல்போன் உபயோகித்துக் கொண்டிருந்ததால் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பும் போது வாகனம் திடீர் என தீப்பிடித்தது. உடனடியாக செயல்பட்ட ஊழியர்கள் தீயை அணைத்ததால் பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது. தீப்பிடித்த பைக்கை ஓட்டி வந்த விவசாயிகள் இருவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் உள்ள 5 அருவி, பழைய குற்றாலம், புளியருவி, சிற்றருவி மற்றும் மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. ஊரடங்கு அமலில் இருப்பதால் பொதுமக்கள் அருவிகளில் குளிப்பதை தடுக்க அங்கு ஏராளமான போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கட்டு பகுதியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தனியார் பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியல் விளம்பர பலகை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஒரு சேர்க்கை என்பதே இல்லை. சில இடங்களிலே அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறது. விளம்பர பலகைகள் வைக்கக்கூடாது. முதலிடம், இரண்டாவது இடம் என்றெல்லாம் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர் மதிப்பெண் போட்டு இப்போது வைத்திருக்கிறார். அதற்கான உரிய நடவடிக்கை அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்படும். அரசுடமையாக்கப்பட்ட ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில்